ஹலோ மீடியா கிரிக்கெட் ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2022 ஷெடியூல். எஸ் நிறையா பேர் வந்து சாட்டர்டே ரிலீஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, அதை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயில்டாக சொல்லணும், ரிலீஸ் ஆகலை இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் வந்து காரணம் ரிலீஸ் ஆகாததுக்கு. மேபி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஷேன் வார்ன் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களோட அந்த இறப்பு பற்றி தான் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். ஈவன் கிரிக்கெட்லேயே அதை பற்றி நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணாங்க, அவரோட ஹிஸ்ட்ரிஸ் பற்றி நிறையா பேசினாங்க. ஈவன் இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் அப்போ அவங்க எல்லாருமே அந்த பிளாக் பேண்ட் போட்டுட்டு தான் போயிட்டு விளையாடவே போனாங்க. இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கிறப்போ இந்த டைமில் ஐபிஎலோட ஷெடியூல் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ ஹோல்டு பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் கிடையாது, மேபி இந்த வீக்கெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நியூஸ் இப்போ மறுபடியும் வந்து கிடச்சிருக்கு. சில ட்ராக்கர்ஸ் இருப்பாங்க, கிரிக்கெட் நியூஸஸை ட்ராக் பண்ணுற ட்ராக்கர்ஸ் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம தமிழ் சினிமாவை ட்ராக் பண்ணுற லைக் ஒரு ரமேஷ் பாலா சார், கௌஷிகல்லம், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்களா, ஸ்ரீதர் பிள்ளை, இது மாதிரி வந்து கிரிக்கெட்டை ட்ராக் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியலாகவே இதை பற்றி சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஷேன் வார்னோட மறைவு தான் காரணம் ஐபிஎல் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி இந்த டைமில் வந்து அதை ரிலீஸ் பண்ணி அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட் அந்த இதெல்லாம் போவேணா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க போல, அதனால தான் ரிலீஸ் பண்ணலை. ஸோ இப்போ எக்ஸ்பெக்டட் அப்படிங்கிறது வந்து இந்த வீக் ஆர் இந்த வீக்கெண்ட், இந்த வீக்கில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடியே பேசினது தாங்க, சிஎஸ்கே விஸ் கேகேஆர் மேபி ஃபஸ்ட் மேட்ச் விளையாடலாம், சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கேகேஆர் விஸ் மும்பை வந்து ஃபஸ்ட் மேட்ச் விளையாடலாம். ஏன்னா இந்த ஒரு நாலு டீம் குள்ள தான், இன்னொரு டீம் ஆர்சிபி, இந்த ஒரு நாலு டீமுக்குள்ள தான் ஃபஸ்ட் மேட்ச் இருக்கும். பிகாஸ் அந்த க்ரௌடு அதெல்லாம் அலோவ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு பூம் ஒன்று கிடைக்கணும், அண்டு மறுபடியும் வந்து ஐபிஎல் வருது, அதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை உருவாக்கணும்ல, அதனால இதுதான் வந்து நடக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் கேட்கலாம், சிஎஸ்கே விஸ் மும்பையை மோதிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் இருக்கும், நானும் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஐபிஎல் ஷெடியூல் மேட்டர் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோவே. கண்டிப்பாக வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் பொறுமையாகவே, ஏன்னா இந்த டைமில் ரிலீஸ் ஆயிருந்தால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி வெயிட் பண்ணுவோம். அண்ட் உங்களோட கருத்து என்ன இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு நம்ம வந்து சினிமாக்காகவே சில்லாகிடுமான்னு ஒரு சேனல் வச்சுருக்கோம் நண்பர்களே, அதை வந்து நீங்கள் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போயிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நிறையா பிடிச்ச வீடியோஸ்லாம் வந்து நான் போடுவேன், அண்டு நிறையா சினிமா அப்டேட்ஸும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.